அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகன் கரகரோ. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷ். மார்கழி மாதம் இருக்கக்கூடிய அற்புதமான சிறப்புகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மார்கழி மாதத்தில் 12 ராசிக்கு உண்டான மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலாபலன்கள். முதலாம் ராசியாக மேஷராசி. மேஷராசி அன்பர்களுக்கு 9 இடத்துல சூரிய பகவான் பிரயாணம் பண்ணுற. அரசியலில் இருக்கிற வாழ்க்கை நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. தந்தையார் வழியில் நல்ல செய்திகள் உண்டு. தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். மேலே படிப்பு உங்களுக்கு ரொம்ப விசேஷகரமாக இருந்துருக்கும். எண்ணிய காரியங்கள் வெற்றி உண்டு. தூர பிரயாணம் லாபத்தை கொடுக்கும். விசா சம்பந்தமாக, படிப்பு சம்பந்தமாக நான் எங்கேயாவது பிரயாணம் பண்ணோம், ஹாஸ்டலில் தங்கி படிக்கணும்னு நினைக்கிற வாழ்க்கை அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருந்துருக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கும். மேஷராசி என்பவர்களுக்கு நன்மை கிடக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதங்கள் உண்டு. ரிஷபராசி என்பவர்களே, சில நேரங்கள் எடுக்கிற காரியங்கள் 100க்கு 100 முறை முயற்சி பயிற்சி பண்ணி அந்த காரியத்தை ஜெயிக்க வேண்டியிருக்கும். சில யதார்த்த தடங்கல்கள் இருக்கும். யார்ட்டையும் பேசும்பொழுது பழகும்போது கவனம் என்பது தேவை. ஃபோனில் ஏதாவது விஷயத்தில் கன்வே பண்ணும்பொழுது கவனமாக இருக்கணும். நகைச்சுவையாக பேசுறதை தவிர்த்துக்கணும். 1க்கு 4 முறை போராடி அந்த காரியத்தை ஜெயித்து வரணும். திடீர் பண வரவுகள் உண்டு. ரொம்ப நாள் பணம் கொடுக்காதவா திருப்பி பணம் கொடுப்பா. தடங்கல்கள் போகும். வாகனத்தில் வேகமாக போகக்கூடாது. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியாக வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். ரிஷபராசி அன்பர்கள். மிதுன ராசி நேர்களே, திருமண காரியங்கள் கைகூடும். மற்றவா மூலமான லாபங்கள் இருக்குது. கூட்டுத்தொழில் வெற்றியை தரும். ரொம்ப நாளாக கனவுல நினைஞ்சிட்டு இருந்தக்கூடிய விஷயங்கள்லாம் அனுகூல்யமாக இருந்துகிட்ருக்கும். வீட்டில் ரொம்ப வயசானவாளை கவனமாக பார்த்துக்கணும். பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். புதிய தொழில் பற்றிய சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாகவும், யதார்த்தமாக பேசுவேல் சிரிப்பேல் அதனால் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். பெரிய ஆட்களுடைய நட்பு மன திருப்தியை தரும். கடகராசி அன்பர்களே, வேலை வாய்ப்பு கூடி வரக்கூடிய அற்புதமான தினம். ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. பிறர் கடனுக்காக ஜாமீன் கையெழுத்து போடுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. முயற்சிக்கு மிகப்பெரிய பலன்கள் உண்டு. விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். மறைமுக எதிரி முன்னாடி ஒன்று பேசுவா, பின்னாடி ஒன்று பேசுகிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை வாய்ப்பு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்ததுன்னா கவலைப்படாதீங்க, தானாகவே சரியாகும். பிரசித்தி பெற்ற ஆலய வழிபாடு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். பிரிந்தவா சில பிரச்சனைகளை அவர்களே டேக்கிள் பண்ணிக்கிறது, மூணாவது மனுஷா மூலமாக பேசுவதை தவிர்த்துக்கிறது நல்லது. சிம்ம ராசி அன்பர்களே, சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள். குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும், பெரியவங்க மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை அறியக்கூடிய அற்புதமான மாதம். முயற்சிக்கு மிகப்பெரிய பலன்கள். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் தீரக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். சொந்த பந்தங்கள்கிட்ட யதார்த்தமாக பேசுவேன். கூட்டு சேர்ந்து தொழில் பண்ணும்போது பண்ணலாம். 100க்கு 100 மேலே ஜாதகம் பார்த்துட்டு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விசேஷ நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிரசித்தி பெற்ற ஆலயத்துக்கு போயிட்டு வருவீங்க. கன்னிராசி அன்பர்கள், இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. தாயார் வழியில் நல்ல செய்திகள் உண்டு. ரொம்ப நாளாக ஒரு விஷயம் அனுகூல்யம் இல்லாமல் இருந்தது, திருப்பி கூடி வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். கடனுக்காக கடன் வாங்குறதை தவிர்த்துக்கிறது நல்லது. தேவையான கடன்கள் வாங்கி சில காரியங்கள் எடுத்து பண்ணுவேன், அது உங்களுக்கு அனுகூல்யமாக இருக்கும். ரொம்ப நாளாக வராத பிஸ்னஸ் வந்து தீரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். கல்வியில் சிறக்கக்கூடியதாக இருந்துருக்கும். வீட்டிலே ஏதேனும் தொழில் பண்ணுறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்கும். ஆன்லைன் பிஸ்னஸ் கை கொடுக்கும். துளாராசி அன்பர்களே, சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் அலைச்சலை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இளைய சகோதர சகோதரிக்கு உங்களால் முடிஞ்ச நல்ல காரியங்கள் எடுத்து பண்ணுவேன். கோபித்துக் கொள்றதை தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு விஷயத்தை பெருசாக சிந்தனை பண்ண அப்போ தான் வெற்றி ஆகும்னு பெரியவர்கள் சொன்ன மாதிரி நிறைய விஷயத்தை நிறைய பெரிய அளவுக்கு ட்ரீம் பண்ணுங்க, நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும். சில நேரம் எதிர்பார்த்த நபர்கள் எதிர்பார்த்த நேரத்தில் வரலைன்னா அந்த சப்ஜெக்டை வேண்டான்னு விட்டுவிடுவேன். நீங்கள் போய் பல காரியத்தை சாதிக்க முடியும். விருச்சிகராசி அன்பர்கள், குடும்பத்தில் அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். குடும்ப பிரச்சனை மூணாவது மனுஷால் சேர்த்தப்படாது. சில நேரங்கள் பேச்சில் கவனம் தேவை. பொருளாதாரங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். உணவு சம்பந்தமான தொழில் பண்ணுறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். விருச்சிகராசி அன்பர்களுக்கு பிறரை பற்றி பேசும்பொழுது ரொம்ப கவனமாக பேச வேண்டும். பிறர் ஒரு குறை சொல்கிறாங்கன்னா நீங்கள் அந்த விஷயத்தை எடுத்து சொல்லும்போது அதை பெருசாக எடுத்துக்க வேண்டாம். விருச்சிகராசி அன்பர்கள். தனுராசி நேர்களே, பலவிதமான வேலை எல்லாத்தையும் என் தலையிலேயே போட்டுவிட்டா நான் என்ன தான் பண்ணுவேன் அப்படிங்கிற சில நேரத்தில் வேலையை யோசிப்பீங்க. ஆனால் கிடைச்ச வேலை செம்மையாக நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக அதில் வெற்றி பெறுவீங்க. நல்ல பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. மகரராசி அன்பர்களே, அப்பப்போ விரயங்கள் இருந்துருக்கும். சின்ன சின்ன விரயங்களை பெருசாக எடுக்க வேண்டாம். வெளிநாடு பாஸ்போர்ட் விசா சம்பந்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூல்யமாக இருக்கும். சர்ஜரி டாக்டர் சொன்ன சில விஷயத்தெல்லாம் கடைபிடிக்கிறது நல்லது. சில நேரங்கள் நேரத்தை தவறவிடக்கூடாது. ஒரு காரியம் நடக்கலைன்னா திருப்பி இன்னொரு தடவை முயற்சி பண்ணுங்க, காரிய வெற்றியாகும். கும்பராசி அன்பர்கள், நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான தினம். மூத்த சகோதர சகோதரிக்கு நல்ல காரியங்கள் நடக்கும். வீட்டில் ஏதாவது விசேஷ நிகழ்ச்சிகள் நடக்கும். மன திருப்தியை கொடுக்கக்கூடியதாக. ரொம்ப நாளாக இருந்தால் மனக்கவலைகள் தீரும். கவலைப்பட வேண்டாம்.
சில முக்கியஸ்தர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மனதில் தைரியத்தை வளர்த்துக்கொண்டு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவீங்க, வெற்றிகள் கூடி வரும். மீனராசி என்பர்கள் பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருக்கும். நிறையா யூடியூபராக இருந்துருக்கவா திடீர் பிரபல்யமாகறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரும். நல்ல பேர் கிடைக்கும். நிறையா நண்பர்களை சந்திப்பில் ஒரு முக்கியமான தொழில் பற்றி சிந்திப்பில் வெற்றியாகும். மேஷத்திலிருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய மார்கழி மாதத்துக்குண்டான பலன்கள், பலவிதமான பலன்களில் சுருக்கமாக இந்த பலாபலன்களை பார்த்துருக்கோம். எல்லாருக்கும் இந்த மாதம் வெற்றிகரமான மாதமாக மாறி நினைத்த காரியங்கள் கைகூட பிரார்த்தனை செய்கிறேன். வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோ உங்கள் ஜோஷாச்சாரிய ஜோர சாம்ராட் மகேஷ்வர்.